இந்த பெயரை உங்களுக்கு நினைவிருக்கிறதா? பில்கிஸ் பானு. அவளுக்கு அப்போது வயது 19. அந்த 19 வயதில் அவளுக்கு 3 வயதில் ஒரு குழந்தையும் இருந்தது, கருவுற்றும் இருந்தாள். 2002 ஆண்டு மார்ச் மாதம் 3 தேதியன்று அவள் கண் முன்னாலேயே அவளுடைய குடும்பத்தை சார்ந்த 14 பேர், அவளை பெற்றெடுத்து வளர்த்த தாய், இவள் பாராட்டி சீராட்டி வளர்த்த தங்கை உட்பட 14 பேர் கண்முன்னாலேயே கொல்லப்பட்டார்கள். ஆனால் கர்ப்பிணியாக இருந்த அவளை கூட்டு பலாத்காரத்துக்கு உட்படுத்தினார்கள். மிக சாதாரணமாக, நேரடியாக எந்த விதமான வன்மமும் அவர் மீது இல்லாதவர் அவள் மீது இல்லாத இவர்களெல்லாம் இதை நிகழ்த்தி காட்டினார்கள். அவளை நமக்கு நினைவிருக்காது. நாம் இது மாதிரி பல்வேறு விதமான சாவுகளை, இறப்புகளை, கொலைகளை ஒரு செய்தியாக கடந்து போயிருப்போம். ஆனால் ஒரு 19 வயது பெண்ணுக்கு, அவள் இந்த 14 பேர் மட்டுமல்ல, தான் வளர்த்த 3 வயது குழந்தை தன் கண் முன்னாலேயே அதனுடைய தலையை கல்லால் சிதைத்து கொல்லப்பட்டதை நேரில் பார்த்த துரதிர்ஷ்டசாலி அவள். அவள் காவல் நிலையங்களுக்கெல்லாம் போனாள். இந்த வழக்கை, 14 பேர் கொல்லப்பட்ட வழக்கை அந்த காவல்துறை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது. இது என்ன பெரிய விஷயமா? இன்றைக்கு இந்தியாவின் மிக உயர்ந்த அரசியல் பொறுப்பில், அதிகாரத்தில் திரு மோடி அவர்கள் இருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு வாகனத்தில் பயணம் செய்யும்போது, காரில் போகும்போது, நீங்கள் டிரைவர் சீட்டில் இருந்தாலும் சரி, பின் சீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் காரில் அடிபட்டு நாய்கள் இறந்து போனால் அதற்காக வருத்தப்படாமல் இருப்பீர்களா என்று அவர் கேட்டார். அந்த அடிபட்டு, அவர் பயணம் செய்த காரில் அடிபட்டு இறந்து போன நாய்க்குட்டிகளில், நாய்களும் நாய்க்குட்டிகளுமாக 14 பேரை பலி கொடுத்தவள் இந்த பில்கிஸ் பானு. அவளுடைய வழக்கை காவல் நிலையம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அதிகாரத்தின் உச்சத்தில் மோடி தான் இருந்தார். நாய்க்குட்டிகளுக்காக அங்கே நியாயம் பேசுவதற்கு யாருமே இல்லை. பிறகுதான் அவள் உச்சநீதிமன்றத்தை நாடினாள். உச்சநீதிமன்றம் சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னது. வழக்கு பதிவு செய்து சிபிஐ நீதிமன்றத்திலே வழக்கு நடந்தது. 12 பேர் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது சிபிஐ நீதிமன்றம். அதில் ஒருவர் இறந்து போய்விட்டார். இதை எதிர்த்து அவர்கள் உயர்நீதிமன்றத்தில், மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார்கள். அதேபோன்று சிபிஐயும் கூட இவர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மேல்முறையீட்டிற்கு சென்றார்கள். அந்த தீர்ப்பு இன்றைக்கு வந்திருக்கிறது. அந்த 11 பேருக்கும் ஆயுள் தண்டனையை உத்தரவாதம் செய்ததோடு, இந்த வழக்கில் அரசு ஆவணங்களை திருத்திய, முறைகேடு செய்த மருத்துவர்கள், காவல் அதிகாரிகள் உட்பட கூடுதலான 6 பேருக்கும் தண்டனை கொடுத்து மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஒரு 19 வயதிலிருந்து 15 வருடங்களாக தன்னுடைய இரத்தமும் சதையுமாக அவர்களுடைய உணர்வில், உடம்பில் பாதியாக இருந்த பில்கிஸ் பானு இந்த சோகங்களை சுமந்து கொண்டே இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. குஜராத்தை எல்லோரும் வளர்ச்சிக்கான அடையாளமாக காட்டுகிறார்கள். ஆனால் ஒரு மிகப்பெரும் துயரம், 14 பேர் இறந்து போய் அந்த இறப்பை கூட ஒரு துச்சமாக புறங்கையால், வெறுங்காலால் தள்ளிவிட்டு போகிற ஒரு சோகம் நடந்திருக்கிற நாடு இது. சொராபுதீன் கேஸாக இருக்கட்டும், கௌசர்பி கேஸாக இருக்கட்டும், இப்படி ஏராளம் பிரஜாபதி என்கவுண்டர் வழக்குகளாக இருக்கட்டும், இவற்றிலெல்லாம் பல நேரங்களில் நீதிமன்றங்கள் மிக மோசமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. ஆனால் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இந்தியாவில் கொஞ்சமேனும் நாம் ஏதேனும் நியாயத்தை எதிர்பார்க்க முடியும், நீதியின்பால், நீதிமன்றங்களின்பால் நம்பிக்கை வைக்க முடியும் என்பதற்கான உதாரணமாக இருந்திருக்கிறது. இதையும் ஒரு செய்தியாக எடுத்துவிட்டு போகாமல், இந்தியா வகுப்பு மயமாகக்கூடாது, சாதாரண மனிதர்கள் கொல்லப்படக்கூடாது என்று நினைக்கிறவர்கள், ஒரு நேர்மையான, நியாயமான ஒரு அரசாட்சி வேண்டும், அரசு அமைப்புகள் இந்த விதமான நெருக்கடிகளுக்கும் நிர்பந்தத்துக்கும் உள்ளாக்கக்கூடாது என்று
அறைகூவல் விடுக்க வேண்டிய நேரம் மட்டுமல்ல, இந்த போராட்டத்தில் நம்மையும் இணைத்து கொள்ள வேண்டிய நேரம் இது. நான் மும்பை உயர்நீதிமன்றத்திற்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிற போதே அதைவிட மிக முக்கியமாக இந்த போராட்டத்தை, ஒரு இத்தனை இழப்புகளுக்கிடையிலும் இவற்றை எல்லாம் தாங்கி கொண்டு நடத்திய இந்த போராட்டத்தை நடத்திய பில்கிஸ் பானு உண்மையில் ஒரு வீராங்கனை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு வருத்தத்தையும் இங்கே பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. சிபிஐ இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை வேண்டுமென்று இது மேல்முறையீடு செய்திருக்கிறது. அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுவல்ல பிரச்சனை. ஆனால் அதற்கு பத்திரிகைகள் கொடுத்திருக்கிற தலைப்புகள் மிக அநியாயமானவை. பில்கிஸ் பானு வழக்கில் முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது போன்ற தோற்றத்தில் வெளியிடுவது, பத்திரிகைகள் இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கவில்லை என்பதையே காட்டுகிறது. அத்தகைய பத்திரிகைகள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் நான் வேண்டுகோள் விடுக்க விரும்புகிறேன்.